அன்பன்னும் இறை நெஞ்சம் கொண்ட அனைத்து இறை நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம். இந்த செல்வ ராமாயண காவியம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்டதுமான காவியமாகும். இந்த செல்வ ராமாயண காவியத்திலிருந்து நாம் கடந்த பகுதிகளில் 140 பாடல் வரை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வ ராமாயண காவியத்தில் 141 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை காண்போம். செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் ராமனின் சிறப்புகளை சனக மன்னருக்கு விசுவாமித்திரர் எடுத்து வைத்தார். பாடல் எண் 141. அங்கங்கே வனத்தினிலே அருங்கிறப்பாய் வேள்வியினை தன் திறத்தால் காத்து நின்ற தகுதி மிக்க ஆண்மை இவன் கொள்ளிடவே கொள்கை என்றே கொண்டிருந்த பெண்மையினை வென்று கொன்ற வீரம் அதே விளைவித்த மேன்மையோனே. இதுவே அந்த 141 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்றங்கே வனத்தினிலே அருங்கிறப்பாய் வேள்வியினை தந்திரத்தால் காத்து நின்ற தகுதி மிக்க ஆண்மையினர். இந்த 2 வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். வீரத்தால் சாதனைகளை புரிந்த ராமனையும் இலக்குவனையும் குறித்து சனக மன்னரிடம் பேசிய விசுவாமித்திர முனிவர் அதை தொடர்ந்து ராமன் செய்த நற்செயல்களையும் அந்த மன்னனிடம் எடுத்து கூறினார். தான் அன்றொரு நாள் வனத்தினிலே செய்து வந்த தவவேள்வியை செய்ய விடாமல் அதற்கு எதிராக அரக்கர்கள் கூட்டம் செய்து வந்த தீவினைகள் யாவையும் தடுத்து அந்த தவத்தை தான் வெற்றிகரமாக முடிப்பதற்கு தனது திறத்தார் மாவீரம் என்னும் தகுதி மிக்க ஆண்மையார் காத்து நின்றவன் இந்த ராமன். கொண்டிடவே கொள்கை என கொண்டிருந்த பெண்மையினை வென்று கொன்ற வீரம் அதே விளைவித்த மேன்மையோனே. மனிதர்களையும் தவ முனிவர்களின் உயிர்களையும் துச்சமாக எண்ணி கொலை செயல்களை புரிந்து பெண் வடிவத்திலே இருந்தாலும் கொலை செய்தலே தனது கொள்கை என்று கொண்டிருந்த இரக்கமற்ற அலக்கியான தாடகையினை தனது வீரத்தால் வென்று அவளை கொன்று தனது வீரத்தின் சிறப்பினால் தவம் செய்யும் முனிவர்களுக்கு அரக்கர் விளைவித்த தீமைகளில் இருந்து பாதுகாப்பும் கொடுத்த போற்ற தகுந்த வீர செயல் புரிந்த மேன்மை மிக்க தன்மை படைத்த சாதனையாளன் இந்த ராமன் என்று மன்னன் சனகனுக்கு ராமனை குறித்த அருமையான அறிமுகத்தையும் அந்த முனிவர் விசுவாமித்திரர் செய்து வைத்தார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கமாகும். செல்வ ராமாயணத்தின் 142 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வ ராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.